வணக்கம் எல்லாருக்கும்பா. அவனுக்கு கோதுமை மாவை வறுத்து அவித்து காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ மா அரிச்சாச்சு, இப்போ வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நல்லா வறுக்கணும். ஒரு அளவு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்தெடுத்துட்டு, இப்போ வறுத்தெடுத்தாச்சு. நல்லா சுடு தண்ணி ஊற்றி பார்த்து கையை வைக்கணும். சுடும் என்ற நாங்கள் கொதி தண்ணி விட்டுருக்கோம். உப்பும் போட்டு தேவையான சுடு தண்ணி விட்டு நல்லா மாவை குழச்செடுத்துட்டு, இப்போ குழச்செடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நான் அந்த ஃப்ரோசன் தேங்காய் போட போகிறேன். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டீமரில் வச்சு அவிச்செடுத்தா வறுத்த கோதுமை மாவு புட்டு ரெடி. இது இனிப்பாகவும் சாப்பிடலாம், கறியோடையும் சாப்பிடலாம். பாருங்கள் புட்டு அவ்வளோ நைஸாக நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு, லைட் ப்ரௌனில். பாருங்கள் புட்டு ரெடி ஆகிட்டுது. வறுத்த கோதுமை மாவு புட்டு பா.